பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மை என்றும் வழி நடத்துகிற தேவன். கஷ்டமான வேளையிலே, துன்பமான வேளையிலே, துயரம் நிறைந்த சங்கடங்களை நாம் சந்திக்கிற அந்த வேளையிலே கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர்கிறோமா? சங்கீத ஆசிரியர் திருப்பாடல் 26:2 ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்ணு நிற்கிறது. அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். ஆண்டவர் நன்றி சொல்லும். திருப்பாடல் 18:6 நெருக்கடி வேளையிலே நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவருடைய செவிக்கு எட்டியது. இந்நேரத்துல நாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை பலவிதமான பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். சிறப்பாக வழிநடத்த ஜெபிங்க. அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரை வந்து ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவளை நோக்கி, நம்பிக்கை கொண்டவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியினவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? மனிதர்களில் எதிர்மறையான உணர்வுகளில் மிக அடிப்படையான ஒரு உணர்வு அச்சம், பயம். எல்லாருமே எப்போதாவது ஒரு முறை நாம் மிகுந்த அச்சத்துக்கு ஆட்பட்ட அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம். தேவையில்லாத பயத்தால் சில சமயம் நாம் கஷ்டப்படுவதோடு, உதாரணமாக நாம் பயணம் செய்யிருக்கிறோம், நல்லபடியா ஊர் போய் சேருவோமா என்ற பயம், ஏதாவது வழியில வந்து விபத்துக்கு உள்ளாகி ஏதாவது ஆகிவிடுவோம் என்று தேவையிட்ட அச்சம். நம்முடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். குழந்தைகள் எரிய நிரப்பில கை காலை வைத்து விடுவார்களோ என்று கவலைப்படுவது தேவையில்லாத அச்சம். இப்படி இந்த தேவையில்லாத அச்சம் ஒரு ஃபோபியாவாக, ஒரு நோயாக மாறுகிறது. இனி நச்சதி வாசகத்திலே இயேசுவின் சீடர்கள் அவருடன் படைகளே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று வீசுகிறது, சீறி வரும் அலைகளுடன் பயங்கரமான மழை. இயேசு எதை பற்றியுமே கவலைப்படாமல் தூங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். கடலின் சீற்றம் கண்டு பயந்து அடங்கிய அந்த சீடர்கள் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று அச்சத்தால் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். அங்கே பேர் அமைதி உண்டாயிற்று. இயேசாண்டவர் நம்பிக்கை கொண்டவளே ஏன் அஞ்சுகள் என்று சொன்னதை நாம் இந்த வாசிக்க கேட்டோம். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை படகுகளே எப்படிப்பட்ட சூறாவளிகள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் அந்த கஷ்டத்து மத்தியிலே, துன்பத்துக்கு மத்தியிலே இயேசு ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். ஒருவேளை இயேசு ஆண்டவர் தூங்குவது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் விளிம்பில் விளிவைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக தேவன் இருக்கிறார். நாம் பயப்படாம ஆண்டவர் முழுமையா நம்புறோம்னா நிச்சயமா தேவன் நம்மை வழி நடத்துவார். வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை சூழல கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சுகள், துயரங்களுக்கு இந்த மத்தியில இயேசுவின் உடலின் பெயின் நம்முடைய வாழ்க்கையில உடல் எனக்கு தெரிந்தவர்கள்
வாழ்ந்த குடும்பம் திடீரென கணவர் நோய்வாய்ப்பட்டார், பயங்கரமான கஷ்டத்தை தன்னுடைய குடும்பத்திலே அனுபவித்தார்கள். ஒருமுறை நான் கேட்டேன், கணவர் வேலைக்கு செல்வதில்லை, உன்னுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள், கஷ்டமாக இல்லையா? சொன்னார், என்னுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிற இந்த நாட்களிலே இயேசுவின் உடனிருப்பை அதிகமாக உணர்கிறேன். இன்று வரை என் தேவன் என்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். நம்புகிறீர்களே? பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாயிருங்கள். இந்த தேற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை படகை கண்ணு கருத்தமாக வழிநடத்த காத்திருக்கிறார். இது அந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தெய்வம் நம்மோடு இருக்க அமைதியில் வாழ்ந்துடுவோம். நாம் கவலைப்பட தேவையில்லை, கவலைகள் மறந்து அவருடைய வழியிலே நாம் பயணித்திடுவோம். இருந்தனில் நடந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கடலை இறைத்தாலும், என் கடவுள் என்னோடு இருக்க அமைதி என்னை தொடர்ந்து வரும். நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், என் தெய்வன் என்னோடு இருக்கிறார் என்பதை நம் விசுவாசத்தை நாம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கலாமா? கைவிட்டாதீங்க, கைவிட்டாதீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் எனக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆமா.
அமைதி உண்டு என்ற நம்பிக்கையில மூடு பயணிக்க முடியாத அனலையும் ஆசிரியும் தர இந்த நாள் லட்சிக்கிறேன். இந்த பந்தாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் கிறிஸ்து வழியாக கொடுத்து வல்லமையோடு லட்சிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாமே இறக்கும் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.